நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக மதத்தை காத்த மாதரசிகள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் மகா பெரியவர் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்ற மாதரசியர் பற்றிய வரலாறையெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மதம் ஒரு செழிப்பான தன்மையோடு காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்பதற்கு பின்புலத்திலே பல காரண காரியங்கள் இருக்கின்றன. அதில் பிரதான காரணமாக, மிக முக்கிய காரணமாக, உயிர் காரணமாக இருப்பவை பெண்களுடைய பங்கு. குறிப்பாக நம்முடைய இந்து மதம் இன்றைக்கு தழைத்து உலகமெங்கும் போற்றப்படுகின்ற விதத்திலே கிட்டத்தட்ட 120 கோடி மக்களுக்கு மேல் பின்பற்றுகின்ற ஒரு மதமாக இன்றைக்கு விளங்குவதன் பின்புலத்திலே அநேக பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்கள் இருக்கிறது, அவர்களுடைய தவம், அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய ஞானம் என்று ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார் மகா பெரியவர். பொதுவாக பெண்களை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர்கள் குடும்பத்திலே கணவனுக்கு அடங்கியவர்களாக வீட்டிலே இருந்து கொண்டு சமைத்து போட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகின்றவர்களாக, அவர்களுக்கு இந்த உலகை உருவாக்குவதிலே மற்றும் இந்த உலகத்து விஷயங்களை உருவாக்குவதிலே பெரிய பங்கு இல்லாதது போன்ற ஒரு கருத்தும் ஒரு தோற்றமும் இருக்கின்ற நிலையை பெரியவர் அவர்கள் இந்த மத விஷயத்தை பொறுத்த மட்டிலே மறுக்கிறார். அவர்கள் கணவனுக்கு கட்டுப்பட்ட நல்ல மனைவியாகவும், மிகச்சிறந்த தாயாகவும், நல்ல சகோதரியாகவும், அன்பு மிகுந்த பெண்ணாகவும் அவர்கள் வந்து பல பாத்திரங்கள் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். அவர்களுக்கு நாம் விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் அவர்களை பத்திரமாக பேணி பாதுகாப்பதற்காகத்தானே அன்றி அவர்களை அடிமைப்படுத்தவோ, அவர்களை துன்புறுத்தவோ, அவர்களை வருத்தப்பட வைப்பதற்காகவோ கிடையாது. அப்படி ஒருவேளை நிகழுமானால் அதைவிட ஒரு பெரிய பாவமும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சக்தியிலே மகத்தான சக்தி பெண் சக்தி, அப்புறம்தான் மற்ற சக்தி என்று ரொம்ப அழுத்தமாக சொல்லுகின்ற பெரியவர் அவர்கள் வரிசையாக பட்டியல் போட்டுக்கொண்டே வரும்பொழுது ஆதிசங்கரர் நமக்கு கிடைப்பதற்கு காரணமே கூட ஆதிசங்கரருடைய தாயான ஆரியாம்பாள் என்கின்ற ஒரு பெண்மணிதான் என்று ஆதிசங்கரரை தொட்டு ஆரியாம்பாளிடம் வந்து நிற்கிறார். இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்திலே கேரளாவிலே இருக்கக்கூடிய காலடியிலே பிறந்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆகிவிட்டது. ஆதிசங்கரரை அந்த ஆதி சிவனுடைய அவதாரமாக கூட சிலர் சொல்லுவார்கள். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே அவதார சிந்தனைகளுக்கு இடம் கிடையாது. அவதாரம் என்று வந்துவிட்டால் அது பெருமாளுக்கு மட்டும்தான். அவதாரம் என்று சொன்னால் விண்ணிலே இருந்து மண்ணுக்கு இறங்கி வருவது. இறங்கி வந்து எதற்காக இறங்கி வந்தார்களோ அந்த நோக்கத்துக்காக, அந்த நோக்கம் முடிந்தவுடன் சென்று விடுவது. அப்படித்தான் மகாவிஷ்ணுவும் பல அவதாரங்களை எடுத்தார். ராமாவதாரம் எடுத்து எது தர்மம் என்பதை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டினார். கிருஷ்ணாவதாரம் எடுத்து அதே போல அழிக்க வேண்டியவற்றையெல்லாம் அழித்து நமக்கு ஒரு கீதையை தந்து விட்டு போனார். நரசிம்மாவதாரத்திலே ஹிரண்யனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். பூவுலகத்திலே எப்படிப்பட்ட அரசு நிகழ வேண்டும், திகழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியார்கள். இப்படி ஒவ்வொரு அவதாரத்துக்கு பின்னாலேயும் ஒரு தலை சிறந்த நோக்கம், அந்த நோக்கத்தினுடைய தேவை முழுமை பெற்றுவிட்ட நிலையிலே அந்த அவதாரம் முடிந்துவிடும். எது விஷ்ணுவுக்கு மாத்திரமே உரியது,
சிவனுக்கு அப்படி கிடையாது, சிவன் அவதாரம் கிடையாது. ஆனாலும் அபிமானத்தின் பேரிலே ஆதிசங்கரரை சிவபெருமானோடு ஒப்பிட்டு அவர் அவரே அவதாரம் எடுத்து வந்தவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் அவர் தான் வந்து ஆறு வழி பாதையை உருவாக்கி நமக்கெல்லாம் வைத்து விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆறு வழி பாதையிலே தான் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலோர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு பல பாதைகள், ஆனால் சென்று சேருமிடம் ஒரே ஒரு ஊர் தான். அதுபோல இறைவனை அடைவதற்கு பல பாதைகள், அந்த பல பாதைகளை வகுத்தவராக ஆதிசங்கரர் இருக்கிறார். அவருடைய வழியிலே அவரை பராபர குருவாக கொண்டு செயல்பட்டவர் தான் நம்முடைய மகா பெரியவர் அவர்கள். அந்த வகையில் எப்படி ஆதிசங்கரர் நமக்கு கிடைத்தார் என்பதன் பின்புலத்திலே ரொம்ப ஒரு ரசமான சம்பவம் ஒன்று உண்டு. அரியாம்பாளை பொருத்தப்பட்டிலே ஆதிசங்கரர் அந்த அம்மையாருக்கு ஒரே ஒரு பிள்ளை, கருவேப்பிள்ளை கொற்று போல. எப்பொழுதுமே ஒரு தாய் தன் மகன் நன்றாக கல்வி கேள்விகளில் தலை சிறந்தவனாக திகழ்ந்து அவன் கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்று பேரன் பேத்திகளை பார்த்து அந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்துவிட்டு கண்மூட வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுவார்கள். ஆரியாம்பாளும் அதற்கு விதிவிலக்கல்ல. தன் பிள்ளையும் அதுபோல கல்வி கேள்விகளில் சிறந்த ஒரு மனிதனாக திகழ வேண்டும், அவனுக்கு நல்ல முறையில் திருமணமாகி அவனுக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து என்று தன்னுடைய வம்சம் தழைக்க வேண்டும் என்று எல்லா பெண்களையும் போல ஆரியாம்பாள் ஆசைப்பட்டார். ஆனால் ஆதிசங்கரருடைய ஜாதகம் சந்நியாச ஜாதகம். அது மட்டுமல்ல, வெந்ததை தின்றுவிட்டு வேலை வந்தால் செத்து போகின்ற நம்மை போன்ற ஜாதகம் அல்ல. அவருடைய ஜாதகம் மிக, அதாவது காலகாலத்திற்கும் சிந்தித்து பேசப்பட வேண்டிய ஒரு ஜாதகம். அப்போ அதுக்கு தகுந்தாற் போல தானே எல்லாமே நடக்கும். ஆதிசங்கரர் ஒரு மகத்தான சன்னியாசியாக ஆகி குறைந்த காலத்திலேயே முக்தி அடைந்து அதே சமயம் அவர் வகுத்து தந்து விட்டு சென்றிருக்கின்ற பாதையில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் நடக்க வேண்டும் என்பது இறை விருப்பம். அதற்கு ஏற்ப தான் எல்லாமே நடக்கிறது. எப்படின்னா, ஆதிசங்கரர் ஒரு முறை ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது முதலை ஒன்று அவரை கவ்விக்கொள்ளுகிறது. அதை கண்ட ஆரியாம்பாள் பதைத்து போகிறாள். தன் மகனை முதலை வாயில் கொடுப்பதற்காக தான் பெற்றோம், அதனாலே பதைக்கும் பொழுது அந்த நிலையிலேயும் ஆதிசங்கரர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அம்மா இப்பிறப்பிலே நான் முதலை வாயில் சிக்கி இந்த பிறப்பை முடித்து கொள்ள வேண்டும் என்பது விதி போலும் இல்லை என்றால் இந்த முதலை ஏன் என்ன கவி பிடிக்கணும், ஆனால் இப்பொழுது கூட நான் தப்பித்துக் கொள்வதற்கு இதிலிருந்து விடுபடுவதற்கு நான் உயிர் பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்ன என்று சொன்னால் என்னை நீ சந்நியாசத்திற்கு கொடுத்து விடுவதாக இந்த இடத்தில் சத்தியம் செய்தால் நீ சத்தியம் செய்த மறுநொடி நான் மனத்தளவிலே சன்னியாசி ஆகிவிடுவேன், அப்படி சன்னியாசி ஆகிவிட்டால் இந்த முதலையும் என்னை விட்டுவிடும். ஏன்னா இந்த முதலை ஒரு சன்னியாசியை சாப்பிட்டு இன்றைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பது விதிப்பாடல்ல, ஒரு சாமானியனை சாப்பிட்டு என்றுதான் அதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால சாமானியனான நான் சன்னியாசி ஆவது என்பது உன் கையில் தான் இருக்கிறது. சாமானியனான நான் அதனுடைய பசிக்கு இரையாகப் போகிறேனா, இல்லை சன்னியாசி ஆகி இந்த உலகத்தவருடைய ஞானப்பசியை தீர்க்கப் போகிறேனா என்பது உன்னுடைய கைகளிலே என்று சொல்லும் பொழுது அரியாம்பாள் யோசித்து பார்த்துவிட்டு ஒன்றுக்கும் உதவாத ஒரு நாள் பசிக்கு இரையாக தன் பிள்ளை போவதை விட தன் அந்த பிள்ளையே சொன்னது போல் இந்த உலகத்தவருடைய ஞான பசிக்கு இரையாக தன் பிள்ளை போவதிலே எந்த பிழையும் இல்லை என்பதை உணர்ந்து நான் அவ்வாறே உன்னை சன்னியாசத்திற்கு தருகிறேன், மனப்பூர்வமாக தருகிறேன், இந்த நொடி முதல் நீ சன்னியாசி என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த முதலை அவரை விட்டு விட்டது, அவரும் சன்னியாசியானார். அரியாம்பாள் இந்த இடத்திலே பாசமிகுதியோடு அதெல்லாம் இல்லை என்னால் முடியாது என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக முதலை விழுங்கியிருக்கும், ஒரு ஆதிசங்கரரை இந்த உலகம் பெற்றிருக்காது. தனக்கு வந்து கொல்லி போட ஒரு பிள்ளை இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த உலகத்திற்கு ஒரு ஞானி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது இந்த இடத்திலே ஒரு மாதரசி. அந்த மாதரசி தான் ஆதிசங்கரருடைய தாய் ஆரியாம்பாள்.
மகா பெரியவர் அவர்கள் மாதரசிகள் பட்டியலை வரிசையாக சொல்லி கொண்டு வரும்பொழுது அரியாம்பாளை தொட்டு அந்த அம்மையார் மட்டும் இல்லை என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஆதிசங்கரர் கிடைத்திருப்பாரா என்று கேட்கிறார். இதில் அது எப்படி முதல பிடிச்ச முதல விடும் என்று சிலருக்கு தோன்றலாம். அது வந்து ஒரு திருவிளையாட்டு. ஈசனே முதலை வடிவில் வந்தான் என்று சொல்லுவார்கள். அடுத்து சத்தியத்துக்கு எப்பொழுதுமே சக்தி உண்டு. இன்னொன்று, சந்நியாசம் என்பது யாராக இருந்தாலும் ஒரு பிறப்பிலே ஒருவர் சந்நியாசம் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அது அவருக்கு மறு ஜென்மம். அதனால் ஒரு ஜென்மத்திற்கான விதி மறு ஜென்மத்திற்கு பொருந்தாது. இப்படி இதற்குள்ளே சூட்சமமாக நுட்பமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கின்றன. எது எப்படி இருந்த போதிலும் ஆதிசங்கரர் கிடைப்பதற்கு காரணம் அரியாம்பாள் என்கின்ற ஒரு அருமையான பெண்மணி என்பதுதான் பெரியவர் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற ஒரு செய்தி. அதே போல இன்னும் பல மாதரசிகள் இந்த பட்டியலிலே இருக்கிறார்கள். அவர்களை தொடர்வோம். நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.